திருத்தந்தையின் குரலை கேட்போமா அன்பு லூர்தர்ஸ் தொலைக்காட்சி நேயர்களே இதோ இந்த ஒரு திருத்தந்தையின் குரலிலே டிசம்பர் மாதம் பத்தொன்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே நாம் கொண்டாடிய திருவரை காலத்தின் நான்காம் ஞாயிறு பற்றிய ஒரு சிந்தனையை திருத்தந்தை நமக்கு கொடுத்ததை இப்போது கேட்போம் தன் மனதிலும் வயிற்றிலும் சுமந்த மகிழ்வை கருவுற்றிருக்கும் தன் உறவினரான எலிசபத்துடன் பகிர்ந்து கொள்ளவும் அவருக்கு உதவவும் அன்னை மரியா விரைந்து சென்றார் அன்னை மரியா எலிசபத்துக்கு உதவி செய்ய விரைந்து சென்றது போல் நாமும் தாராள மனதுடன் கூடிய உதவியால் மற்றவர்களுடன் இயேசுவின் மகிழ்வு செய்தியை பகிர முடியும் என இந்நாயிறு தன் மூவேளை ஜப உரையில் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் திருவருகை காலத்தின் நான்காம் ஞாயிறாகிய டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நண்பகலில் வத்திக்கானில் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் குழுமியிருந்த திருப்பயணிகளுக்கு நண்பகல் மூவேளை ஜப உரை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எலிசபத்தை சந்திக்க அன்னை மரியா சென்ற நிகழ்வை விளங்கும் பித்ரு ஞாயிறு நற்செய்தி வாசகத்தை மையப்படுத்தி தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் தன் மனதிலும் வயிற்றிலும் சுமந்த மகிழ்வை கருவுற்றிருக்கும் தன் உறவினரான எலிசபெத்துடன் பகிர்ந்து கொள்ளவும் அவருக்கு உதவவும் சென்ற அன்னை மரியா வானதூதரின் செய்தியை பெற்றவுடனேயே புறப்பட்டு விரைந்து சென்றது குறித்து எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் அன்புக்குரியவர்களே நேர்மையானவர்களை யாரும் பாராட்ட விரும்புவதில்லை பயன்படுத்த தான் விரும்புகிறார்கள் ஆனால் இங்கே அன்னை மரியாள் மனமுவந்து உடனடியாக தன் உறவினரான எலிசபெத்தை போய் சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்த ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம் அந்த ஒரு சந்திப்பு நம்முடைய ஜவமாலையிலே சந்தோஷ தேவரகசியத்திலே முதன்மையானதாக நாம் இரண்டாவதாக எலிசபெத்தம் மாலை கன்னிமறியால் சந்தித்த ஒரு மறை உண்மையினுடைய நிகழ்வை கொண்டாடி நாம் அந்த ஜபத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் தான் பெற்ற செய்தி குறித்து கலக்கம் கொண்டிருந்தாலும் அதனால் முடங்கி விடாமல் உடனே புறப்பட்டு சென்ற அன்னை மரியா முதிர்ந்த வயதில் கருவொற்றிற்கும் தன் உறவினருக்கு உதவ விரைந்து சென்றது நாமும் தனிமையில் வாழ்வோருக்கும் வயது முதிர்ந்தோருக்கும் உதவ வேண்டும் என்பதை தூண்டுவதாக உள்ளது என திருத்தந்தை எடுத்து எம்பினார் உலகில் வெற்றிகரமான மனிதனாக வாழ நான்கு நற்குணங்கள் மட்டும் தேவை இது நம்முடைய வரவிருக்கின்ற புத்தாண்டிற்கு கூட ஒரு சிறந்த பாடமாக அமையலாம் ஒன்று நிறைய பொறுமை லாட் ஆஃப் பேஷன்ஸ் இரண்டாவது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி திறமை யூஸ் த டேலண்ட்ஸ் டு அக்வயர் யுவர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூன்றாவதாக தவறை கண்டிக்கும் அச்சமின்மை நான்காவதாக தவறு செய்தவளை அரவணைத்து செல்லும் கனி உடைமை இந்த நான்கு நற்பண்புகளை உடையவர்கள் வாழ்விலே வெற்றி காண முடியும் என்பதை நாம் இந்த இவர்களுடைய சந்திப்பு வழியாக நாம் அறிந்து கொள்ளுகின்றதை பார்க்கின்றோம் நமக்கென்று ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் நாம் பிற நன்பு பணிகளை இனிய முகத்துடன் ஆற்றுவோம் ஏனெனில் இயேசுவின் மகிழ்வை பிறருடன் பகிர்வது நம் கடமை எனவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிறிஸ்துகளை நோக்கி கூறினார் அதை பிறகு அவர் கிறிஸ்மஸ் தயாரிக்கும் எளிய முறைகளைப் பற்றி சில கருத்துக்களை கொடுத்திருக்கின்றார் கிறிஸ்மஸுக்கு தயாரிப்பாக நோன்பு மற்றும் இறைவேண்டல் பக்தி முயற்சிகளை ஊக்குவித்துள்ளே பாக்தாத் உயர்மறை மாவட்டம் தேவையில் இருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்களையும் வழங்கியுள்ளது அமெரிக்க ஐக்கிய நாட்டு ஆக்கிரமிப்பு ஐஏஸ் இஸ்லாமிய தீவிரவாத அரசின் அறிவற்ற வன்முறைகள் போன்றவற்றுக்கு பின் ஈராக்கில் அமைதி பாதுகாப்பு நிலையான தன்மை உண்மையான ஜனநாயகம் ஆகியவற்றை கட்டி எழுப்பும் நடவடிக்கைகளை வெற்றி பெற டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அந்நாட்டினர் உண்ணா நோன்பு மற்றும் இறைவேண்டல் பக்தி முயற்சிகளை மேற்கொண்டனர் முஸ்லிம்கள் உட்பட கிறிஸ்துவ சமுதாயம் மற்றும் நன்மனம் கொண்ட அனைவரும் பொது நலனை கருத்தில் கொண்டு நாட்டிற்காக நோன்பிருந்து ஜெபிக்குமாறு பாக்தாத் கல்தேயே வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை கருதினால் லூயிஸ் ரஃபேல் சாக்கோ அவர்கள் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற தேர்தல்களால் உருவாகியுள்ள நெருக்கடிகளிலும் தேசிய அரசை உருவாக்குவதில் ஈடுபடும் ஏற்படும் சிக்கல்களும் அகற்றப்பட்டு வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் ஈராக்கின் வருங்காலத்தை கட்டி எழுப்புவதற்கு அனைவரும் இறைவனை மன்றாடுமாறும் கருதினால் சாக்கு அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி கூறுகிறது உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ந்து கொள் ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாகவே இருக்கிறது நான்கு பேர் நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும் நல்லது செய்யாமல் நான்கு பேர் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய்வோம் மனம் போகிற போக்கில் போகாமல் நீ நினைக்கும் வழியில் மனதை செலுத்தி பார் வெற்றி நமதே என்பதை நாம் உணர முடியும் மேலும் கிறிஸ்மஸ் தயாரிப்புக்காக நோன்பு மற்றும் இறைவேண்டல் பக்தி முயற்சிகளை ஊக்குவித்துள்ளே பாக்தாத் உயர் மறை மாவட்டம் ஈராக் காரிதாஸின் உதவியோடு தேவையில் இருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்களையும் வழங்கியுள்ளது இவ் உதவியாக கிறிஸ்துவ தலைவர்கள் பனிரெண்டாயிரம் ஈரோக்களுக்கு மேல் நிதி திரட்டினர் என்று ஆசிய செய்தி கூறுகின்றது திருத்தந்தையின் குரலை கேட்போமா அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே சென்ற புதன்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே புதன் மறைக்கல்வி உரையை கிறிஸ்துமஸ் இறைமகனை வணங்க ஓர் அழைப்பு என்ற தலைப்பிலே திருத்தந்தை நமக்கு மறைவுரையை மறைக்கல்வி உரையை வழங்கியிருக்கின்றார் கிறிஸ்துவின் பிறப்பு கடவுள் தாம் தகுதியை பாராது அவரால் முதலில் நாம் அன்பு கூறப்படுகிறோம் என்பதை நினைவுபடுத்தும் நிகழ்வாகவும் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறியுள்ளார் டிசம்பர் இருபத்தி ஐந்து வருகின்ற சனிக்கிழமை அன்று கிறிஸ்துமஸ் பெருவிழாவை சிறப்பிக்க வருகிறோம் இப்பெருவிழா நிகழ் சூழலில் ரோம் நகருக்கு வருகை தரும் திருப்பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் உள்ளூர் நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் ஆறாம் பவுல் அரங்கத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆற்றிய மறைக்கல்வி உரை கேட்கும் திருப்பயணிகள் ஏராளமாக வந்திருந்தனர் அவர்கள் அனைவருக்கும் இயேசுவின் பிறப்பு பற்றியே தன் எண்ணங்களை எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் இப்புதன் மறை கல்வி உரையை நிகழ்வதில் இயேசுவின் பிறப்பு பற்றி லூக்கா நற்செய்திலே இரண்டாம் அதிகாரத்திலே பத்திலிருந்து பன்னிரெண்டு வசனங்களிலிருந்து ஒரு பகுதி பல்வேறு மொழிகளில் முதலில் வாசிக்கப்பட்டது அதை நமக்காக நான் தமிழிலே இப்போது வாசிக்கின்றேன் அக்காலத்தில் வானதூதர் வயல்வெளியில் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்த இடையர்களிடம் அஞ்சாதீர் இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று தாவீதின் ஊரிலே ஆண்டவராகி மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தி காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் அந் அச்செய்தியை பகுதியில் வாசிக்கப்பட்டவுடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் மறைக் துவங்கினார் அன்பு சகோதர சகோதரிகளில் கிறிஸ்துமஸுக்கு முந்தைய இந்நாட்களில் நம் மீட்பரின் பிறப்பை சூழ்ந்துள்ள நிகழ்வுகள் குறித்து சிந்திப்போம் இந்நிகழ்வு அனைவருக்கும் மேலாக எளிமை மற்றும் தாட்சியால் குறிக்கப்பட்டுள்ளது கடவுளின் அன்பு திட்டத்தில் இந்த பாதையைத்தான் மரியாவும் யோசேப்பும் தெரிவு செய்தனர் அவர்கள் இருவரும் சாதாரண நகரமான பெத்லேகமுக்கு கீழ்ப்படிதலோடு பயணம் மேற்கொண்டனர் புதிதாக பிறந்த பிள்ளை கிறிஸ்துவை துணிகளில் பொதித்து தீவனத் தொட்டியில் கிடைத்திருப்பதற்கு தாட்சியோடு ஏற்றனர் சமுதாயத்தில் தாழ்நிலையில் இருந்த இடையர்களே இறைமகன் மனு உரு எடுத்ததற்கு முதல் சாட்சிகள் கீழ்த்திசை ஞானிகள் பொருளாதார அளவில் ஏழைகளாக இல்லாவிடினும் எல்லா நாடுகளுக்கும் கடவுளின் அன்பை வெளிப்படுத்திய குழந்தையான அரசரின் முன்பாக அவர்களும் தங்களை தாழ்த்தினர் தம்மை ஏழைகளோடு சிறப்பான முறையில் ஒன்றித்து காட்டிய புதிதாக பிறந்துள்ள கிறிஸ்துவை வணங்குவதற்கு அனைத்து மனிதரும் அழைக்கப்பட்டுள்ளனர் ஒரு வகையில் ஏழைகள் கிறிஸ்துவின் அருள் அடையாளங்கள் என்று திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார் நம் பிற நன்பு பணிகளில் ஏழைகளை அன்பு கூறவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் நாம் அழைக்கப்பட்டுள்ள வேலை இறை ஆட்சியின் நிச்சயமான பாதையை நமக்கு அதாவது தாட்சியை நமக்கு சுட்டி காட்டி உதவுகின்றார்கள் ஏழைகளே எனவும் அத்திருத்தந்தை கூறியுள்ளார் மனு உருவான வார்த்தையில் கடவுள் நமக்கு வெளிப்படுத்தியுள்ள எல்லையற்ற அன்பை தாட்சியோடு ஏற்பதன் வழியாக இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவில் இயேசு கொண்ட குடப்படுத்துதல் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை அனுபவிப்போமாக பீயிங் கைண்ட் ஆல்வேஸ் மேக்ஸ் யூ எ பியூட்டிஃபுல் பர்சன் நமக்கு நன்மை செய்து கொள்ள சிறந்த வழி பிறருக்கு அதை செய்வதாகும் கொடுத்தால் மட்டுமே சேகரிக்க முடியும் திறமைகளை வளர்த்து பொறுமையினை பெருக்கி கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்பவனுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம் சிந்தித்து செயல்படுவீர் ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ் லெட் success சக்ஸஸ் பி noise நாய்ஸ் அன்புக்குரியவர்களே இவ்வாறு புதன் மறைக்கல்வி உரை நிறைவு செய்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஐரோப்பாவில் புகலிடம் தேடி வருகின்ற புலம்பெயர்ந்தோரின் வாழ்வும் மாண்பும் பாதுகாக்கப்படுவதற்கு உறுதியான தீர்வுகளை காண ஐரோப்பிய அரசியல் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த முயற்சி மேற்கொள்ளப்படுமாறு உருக்கமாக அழைப்பு விடுத்தார் அதற்கு பின்னர் அனைத்து திருப்பயணிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நிறைக்கப்படுமாறு ஜெபித்து அவர்களுக்கு ஆசி வழங்கினார் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு நிகழ்வின் காலங்கள் திருவருகை காலத்தினுடைய இந்த நான்காவது வாரம் இறுதி வாரமாக நாம் கொண்டாடி மகிழ்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை இரவு நாம் கிறிஸ்து பிறப்புனுடைய மாபெரும் நிகழ்ச்சியை நாம் கொண்டாடினோம் இருளகற்றும் ஒளியாக இயேசு வந்தார் புறவினத்தாருக்கு இருளகற்றும் ஒளியாக வந்தார் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் அத்தகைய ஒரு மாபெரும் நிகழ்ச்சியினுடைய நிகழ்வை தான் நாம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நேற்று சனிக்கிழமை சிறந்த ஒரு விழாவாக அகில உலகமெங்கும் இந்த ஒரு ஒமிக்ரான் சூழலிலும் நூற்றி பதினாறு நாடுகளில் அது பரவி இருக்கின்ற நிலையிலும் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் விழாவானது மக்கள் மத்தியிலே ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் அதே நேரத்திலே நாம் இன்றைய நாளிலே கிறிஸ்து பிறப்புக்கு அடுத்து வருகின்ற ஞாயிறு என்ற திருவழிபாட்டின் முறைப்படி இன்றைய நாளிலே திருக்குடும்ப விழாவையும் நாம் சிறப்பிக்கின்றோம் எனவே ஆண்டவர் தொடர்ந்து இந்த நாட்களை இந்த புனித நாட்களை மீட்பின் நாட்களை நமக்கு நிறைவாழ்வின் நாட்களாகவும் அன்பையும் சமாதானத்தையும் பகிர்தலையும் நாம் மேற்கொண்டு இந்த வருங்கால சந்ததிகளுக்கு வாழ்வளிக்கின்ற ஒரு ஊற்றாகியே நல்ல உடல் சுகம் நல்ல ஆரோக்கியம் தந்து மக்கள் அனைவரையும் காக்கவும் மக்கள் அனைவருக்கும் தேவையான சக்தியையும் ஆற்றலையும் இறைவன் தந்து இயேசு பாலகன் வழியாக நாம் அனைவருக்கும் அந்த ஆசிரியரும் அருளும் எப்போதும் கிடைக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துகளும் கிறிஸ்து பிறப்பினுடைய அருளும் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக வி வினதி கான் நெல் நோமல் பாதிரி தெல் ஃபீல் யூ திரித்தோ சாந்தோ ஆமே